கோபுரம் ஜங்ஷன் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். நான் உங்கள் கீதா மாமி பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. வழக்கம் போல் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நிறைய டிஷ்கள் பண்ணி கொடுக்க போகிறேன். எல்லாத்தையும் பார்க்கலாம், லைவாகவே பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா போன வாட்டி வந்து எல்லோரும் என்ன சொல்லியிருந்தேன்னா, லைவாக பண்ணுங்க மாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேள் நிறைய பேர். அதனால் லைவாக பண்ணி தரோம் உங்களுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வயிறு பொறுமலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நிறைய சாப்பிட்றோம் ஆற்றுல, அந்த சமயத்தில் வயிறு பொறுமலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, சுண்டைக்காவை வறுத்துட்டு பொடி பண்ணி அதை வந்து மோரில் போட்டு உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு கரைச்சி குடிச்சிடலாம். அப்படியும் இல்லைன்னா சுண்டைக்காவையும் மணத்தக்காளி வத்தலையும் நெய்யில் போட்டு பொறிச்சு அதை வந்து பொடி பண்ணி சுடுற சாத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா வயிறு பொறுமல்லாம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸு, ஓமப்பொடி பண்ணுறச்ச கடலை மாவு தான் பண்ணுவோம். ஓமப்பொடி கடலை மாவோட ஒரு பங்கு அரிசி மாவும் சேர்த்து பண்ணோன்னா நல்லா வரும், எடுக்கிறதுக்கும் நல்லா வரும், முடமுடு முடமுடன்னு இருக்கும், உடையவும் உடையாது. ஓமப்பொடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு பண்ணி வச்சுட்டு பக்கோடா பண்ணுறதையோ இல்லை முறுக்கு தேங்குழல் என்ன பண்ணினாலும் பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டேன்னா அதை சேர்த்து பண்ணுறதே நல்லா கரகர கர கரகரன் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு, பூரி மாவு இதெல்லாம் பிசையறதே பால் வந்து கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சேன்னா சப்பாத்தியோ பூரியோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம், கையில் ஒட்டாமல் வரத்துக்கு எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் பால் கொஞ்சம் சேர்த்துட்டேன்னா தண்ணியும் சேர்த்துட்டு பாலும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டேன்னா அவ்வளோ அருமையாக வரும். அதுக்கப்புறம் அடுத்த டிப்ஸ் என்னென்னாக்க, இப்போ பாயசம்லாம் பண்ணுறத நம்ம சாதாரணமாக முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து போடுவோம். நீங்கள் வந்து அதோட கூட பேரிச்சம்பழத்தையும் கட் பண்ணி வறுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி பாயசம் பண்ணி பாருங்கள். எந்த பாயசமாக இருந்தாலும், வெள்ளை பாயசமாக இருந்தாலும் போடலாம், சக்கரை பாயசமாக இருந்தாலும் போடலாம், என்ன போட்டு பண்ணினாலும் பாயசத்துக்கு அதை போட்டு பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன்.